செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் டாப் டாப் சென்ட் உத்தரவாதம் மிக்கதும் அதி உச்ச நாணய மாற்று வீதம் கொண்டதுமான சேவை டாப் டாப் சென்ட் .com. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. ஒரு காலத்தில் இந்து சமுத்திரத்தின் முத்தாகவும் வளம் மிக்க நாடாகவும் இருந்த இலங்கை கொழும்பு அதிகார மையத்தின் அந்தகாரமான செயற்பாடுகளால் இன்று மீண்டும் முடக்க நிலைக்குள் சென்றிருக்கின்றது. நாட்டின் எரிபொருள் கையிருப்பு முற்றாக முடிவுக்கு வந்துள்ளதால் அனைத்து பொருளாதார நகர்வுகளும் திடீரென ஒரு முடக்கத்திற்கு வந்திருக்கின்றன. அதே சமகாலத்தில் மக்களின் கிளர்ச்சிகள் மற்றும் போராட்டங்கள் மீண்டும் கடுமையாக தலையெடுக்க தலைப்படுகின்றன. ஸ்ரீலங்கா இராணுவம் இந்த போராட்டங்களை அடக்குவதற்காக துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்வது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. வானை நோக்கித்தான் அவர்கள் துப்பாக்கி பிரயோகத்தை செய்தாலும் இந்த வானை நோக்கிய துப்பாக்கி பிரயோகம் எப்போது தம் மீது திரும்புமோ என்ற ஒரு அச்சம் மக்களுக்கு இருக்கின்றது. நேற்று முன்தினம் முல்லைத்தீவு விசுவமடு பகுதியில் எரிபொருள் விநியோகத்தை மையப்படுத்தி இடம்பெற்ற குழப்பங்களை கட்டுப்படுத்த படையினர் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்திருந்தனர். இதனை ஒத்த ஒரு நகர்வு நேற்று இரவு தெற்கின் களுத்துறை பகுதியிலும் இடம்பெற்றிருக்கின்றது. அங்கும் எரிபொருளுக்காக போராடிய மக்களை கலைப்பதற்காக படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்திருந்தனர். இந்த நிலையில் கொழும்பில் அரசு தலைவர் செயலகத்திற்கு அருகில் அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவை பதவி விலக கோரும் கோட்டா கோஹோம் தெனிப்பொருள் போராட்டங்கள் தீவிரமடைகின்றன. இதனால் அங்கும் மீண்டும் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று நள்ளிரவு சகல வாசல்களையும் முடக்கப்பட்டு போராட்டங்கள் இடம்பெற்றன. குறிப்பாக அரசு தலைவர் செயலகத்தின் வாசல்கள் முடக்கப்பட்டு போராட்டங்கள் இடம்பெற்றன. சுமார் 1000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த முற்றுகையை செய்த நிலையில் படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தி அவர்களை பல பிரயோகத்துடன் அப்புறப்படுத்தியிருந்தனர். ஆனால் மீண்டும் இன்றும் போராட்டங்கள் இடம்பெற்றன. இன்றும் அதே போன்ற பல பிரயோகங்கள் இடம்பெற்று 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுவரை காலமும் அரசு தலைவர் செயலகத்தின் பிரதான வாசல் மாத்திரமே காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்ட நிலையில் தற்போது செயலகத்தின் சகல வாசல்களும் முற்றுகையிடப்படும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது. இதே சமகாலத்தில் அன்றாட வாழ்வுக்காக போராடும் மக்கள் மீது அதீதமான பல பிரயோகங்களை மேற்கொள்ளக்கூடாதென ஐநாவும் அமெரிக்காவும் ஸ்ரீலங்காவுக்கு அழுத்தமான எச்சரிக்கைகள் மற்றும் செய்திகளை விடுத்துள்ளன. குடிமக்களின் விரக்தியை புரிந்து கொள்ளுங்கள். அதனை புரிந்து கொள்ள முடியாமல் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஆகையால் இவ்வாறான பல பிரயோகங்கள் இடம்பெற்றால் உடனடியாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவ்வாறான பல பிரயோக சம்பவங்களை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் ஐநாவும் அமெரிக்காவும் ஏறக்குரிய ஒரே தொனிப்பொருளில் ஸ்ரீலங்காவுக்கு கூறியுள்ளன. இந்த நிலையில் நாட்டின் எரிபொருள் தட்டுப்பாடு உணவு விநியோக சங்கிலியை சீர்குலைத்ததால் உணவுப் பொருட்களுக்கான நெருக்கடியும் தலைதூக்க தலைப்படுகின்றது. இதற்கிடையே இலங்கையை நோக்கி அனைத்துலக முகங்கள் செல்கின்றன. அந்த வகையில் நேற்றிரவே IMF எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் குழு சென்று இன்று காலையே பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றது. நாணய நிதியத்தின் 10 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழு இன்று ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளன. ஆனால் இந்த பேச்சுக்களின் போது முக்கியமான முகங்கள் பங்கு எடுக்க முடியாத வகையில் அவர்கள் போராட்டங்களால் ஏற்படுத்தப்பட்ட பீதி நெரிசலுக்குள் சிக்கியிருந்தனர். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நிதி செயலாளர் இந்த கூட்டத்தில் தாமதமாகத்தான் பங்கெடுத்திருக்கின்றார். இதேபோல ஆஸ்திரேலியாவின் உள்துறை அமைச்சர் கிளேர் ஓ நியலும் இன்று இலங்கைக்கு சென்றிருக்கின்றார். அதே சமகாலத்தில் இலங்கையின் அவசர உணவு மற்றும் சுகாதார தேவைகளுக்காக ஆஸ்திரேலியா $50,000 அறிவித்திருக்கின்றது. அதே போல இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு படகு மூலம் வரும் எவருக்குமே அங்கு அகதி தஞ்சம் வழங்கப்பட மாட்டாது என்ற செய்தியும் இன்று ஆஸ்திரேலியாவால் விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இந்த பிரச்சனை, அதாவது இலங்கை அகதிகள் படகுகள் மூலம் தனது நாட்டுக்குள் வர முனைவது பெரும் சிக்கலையும் அரசியல் நெருக்கடியையும் உருவாக்கியுள்ள நிலையில் இந்த செய்தியும் நிதி உதவியும் ஆஸ்திரேலிய தரப்பால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையே ஸ்ரீலங்கா பெற்ற கடன்களை மறுசீரமைப்பதற்காக வாடகைக்கு அமர்த்தப்பட்ட லசார்ட் மற்றும் கிளிஃபோர்ட் நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் தற்போது இலங்கை தீவில் ஆய்வுகளை நடத்தி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை விடயங்கள். இதேவேளை அனைத்துலக அகதிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகள் குறித்து தமிழக அரசு தரப்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என முதல்வர் MK Stalin இன்று ஒரு அறிக்கையிடலை செய்திருக்கின்றார். இதேபோல பொருளாதார நெருக்கடியால் தமிழகத்துக்கு வரும் ஈழத் தமிழர்களை அகதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர்களை சட்டபூர்வ அகதிகளாக அறிவிக்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும் இதே நாளில்
தனது செய்தியில் வலியுறுத்தியிருக்கின்றார். இதற்கிடையே தமிழகத்தில் அதிமுகவில் ஒற்றை தலைமை என்ற விடயத்தில் தொடர்ந்தும் ஓபிஎஸ் அதாவது பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கிடையில் இழுபறிகள் தொடர்வதால் எதிர்வரும் 23ஆம் தேதி திட்டமிட்டபடி அதிமுகவின் பொதுக்குழு இடம்பெறுமா என்பது கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்தியாவை நோக்கினால் தொடர்ந்தும் அக்னிபாதை திட்டத்தின் அந்த சர்ச்சைக்குரிய இராணுவ ஆட்சேர்ப்பு திட்டத்தை மையப்படுத்திய போராட்டங்கள் வலுவடைந்திருக்கின்றன. இன்று நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இதனால் தலைநகர் டெல்லியில் நெருக்கடியான நிலைமைகள் உருவாகியுள்ளன. இவை இலங்கை மற்றும் இலங்கையை மையப்படுத்திய இந்திய நிலவரங்களாக இருக்கின்றன. புலம்பெயர் நாடுகள் மற்றும் உலக விடயங்களை நோக்கினால் பிரான்சில் நேற்று நடந்த பொதுத் தேர்தலில் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனின் அணி தோற்கடிக்கப்பட்டுள்ளதால் அவரது ஆட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத நிலை உருவாகியுள்ளது. இதற்கு மாறாக தீவிர இடதுசாரிகள், தீவிர வலதுசாரிகள் நாடாளுமன்றத்தில் 2ஆம் 3ஆம் சக்திகளாக உருவாகியுள்ளன. குறிப்பாக மெரீன் லூப்பனின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ரசம்பிள்மோ நேஷனல் 89 ஆசனங்களை பற்றி ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கியுள்ளது. அந்த கட்சி நம்ப முடியாத அளவிற்கான வெற்றியை பெற்ற நகர்வு இது. 86ஆம் ஆண்டில் 35 பேர் மட்டுமே இந்த அணிக்காக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அது மடங்காக அந்த உயர்வு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தம் மெக்ரன் அழைப்பு விடுத்த அறுதி பெரும்பான்மைக்கு அவரது கட்சியே தயாராக இல்லை என்பது இந்த தேர்தலின் முடிவுகள் மூலம் புலப்பட்டிருக்கின்றது. பிரெஞ்சு சட்டவாக்கத்துக்கு தேவையான 289 என்ற எண்ணிக்கையிலிருந்து மெக்ரனின் அணி வெகு தூரத்தில், அதாவது 245 ஆசனங்களை மாத்திரமே அது வெற்றி கொண்டிருப்பதால் இனிமேல் அது ஒரு கூட்டாட்சிக்கு தயாராக வேண்டும். இது மெக்ரனுக்கு மிக சவாலான ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக இனிமேல் மெக்ரனின் அணி வேறு வழியின்றி வலதுசாரிக்கு செல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. என்றால் வலதுசாரி அணிதான் இப்போது அவருடனான அந்த கூட்டாட்சிக்கு தயாராக இருக்கும் என்பதும், இடதுசாரி மற்றும் அதிதீவிர வலதுசாரிகள் இந்த கூட்டாட்சிக்கு நிச்சயமாகவே தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதும் திடமான ஒரு உண்மையாகும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்து ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.